Welcome to AutoCAD tutorial number 70_1. Okay, add leader option பத்தி பார்க்கலாம். Okay, இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ ஒரு drawingல வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு, சேம் ஆப்ஜெக்ட். சோ அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண போறோம் அப்படினா ரெண்டு தடவை அத போய்ட்டு மல்டி லீடர் வந்து கொடுக்க தேவையில்ல. ஒரே ஒரு தடவை மட்டும் கொடுத்துட்டு லீடர் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி. Okay, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கமெண்ட்ல AIMLEADEREDITADD அப்படினு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. Or multi-leader tool la, so in the second symbol click pannalam or ribbon la home tab la, so in the arrow choose pannite add leader nu kodukalam or annotate layum poite add leader abindra option nu kodukalam or modify la poite object la poite multi-leader la poite add leader abindra kodukalam. Okay, for example in the drawing la vandu pathina rendu mouse irukku, so rendu left click irukku, rendu right click irukku, rendu scroll button irukku, adha rendu center button irukku. So na vandu oru thadava mattum mention panniten. So இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் அகைன் போயிட்டு மல்டி லீடர் வந்து கிரியேட் பண்ண போறது கிடையாது, லீடர் மட்டும் ஆட் பண்ண போறேன். ஸோ AIMLEADEREDITADD அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. எந்த மல்டி லீடரை வந்து ஆட் பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா இங்க வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ சேம் சென்டருக்கு அதே தான், AIMLEADEREDITல போயிட்டு இந்த மல்டி லீடரை செலக்ட் பண்ணிட்டு சேம் இங்க எடுத்துட்டு போயிட்டு விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சென்டர் பட்டனை கொடுக்கல, ஒரு தடவை மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து இன்னொரு லீடராக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை லீடர் வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து கிளிக் பண்ணிட்டே போனால் அத்தனை கிளிக்குக்கும் ஒரு லீடர் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, Ctrl Z கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதாவது டிராயிங் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ Ctrl Z கொடுத்துட்டேன். மல்டி லீடர் ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, MLSல் போயிட்டு மாடிஃபைடில் போயிட்டு லீடர் ஸ்ட்ரக்சரில் மேக்ஸிமம் லீடர் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, இதை வந்து அன்செக் பண்ணிடுங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன் பற்றி டுட்டோரியல் 182ல் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு லீடர் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வீடியோவில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்போம், சேம் அதே போல் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ போய்ட்டு AIMLEADEREDITADD கொடுத்துட்டு இந்த மல்டி லீடர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு தேவையான இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு தடவை என்டர் கொடுத்துருங்க. ஸோ ஒரு தடவை என்டர் கொடுக்கும்போது இந்த லீடர் மட்டும் எக்ஸிட் ஆகும், இன்னொரு தடவை என்டர் கொடுக்கும்போது AIMLEADEREDITADD வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராயிங் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து அவுட் சைடு போகிற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அந்த செட்டிங்கில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் அப்படின்றத அன்செக் பண்ணிட்டோம்னா நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து தேவையோ அத்தனை பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ மெனுபரில் ஆப்ஜெக்டில் போய்ட்டு மல்டி லீடரில் போய்ட்டு ஆட் லீடர் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஸோ மவுஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.